ஹாய் விபாஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா கடந்த ரெண்டு ஆண்டாகவே உங்களுக்கு பல தடைகளும் பல பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கும் ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் தவிரவிட்ட விஷயங்களை இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மீட்டுத்தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகும் சனி உங்களோட வாழ்க்கையை எளிதாக்கும் நீங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு திரும்புவதற்கான ஒரு நேரமாகவே அமையும் ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் அதீத நம்பிக்கையோடு இருப்பீங்க நீங்கள் நம்பும் ஒரு மகத்தான சக்தியிலிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டின் நடுப்பகுதியில் உங்கள் குடும்பம் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் வீட்டில் உங்கள் கருத்துக்களுக்கு மாற்று கருத்தோ இல்லை எதிர்ப்புகளோ இருக்கவே இருக்காது ஆரோக்கிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க கூட அதிலேருந்து மீள்வதற்கான பாதையில் பயணம் செய்வீங்க அதே போல் உங்கள் வேலையில் இருந்த பரபரப்பான சூழ்நிலை பிரச்சனை இது எல்லாமே போயிடும் உங்கள் வேலையில் அதிக ஈடுபாடு உள்ளவராகவும் பல்வேறு பணிகளை கையாளும் திறன் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க பகைமைக்கு இடமில்லை ஆரம்பத்தில் அதாவது ஆண்டின் தொடக்கத்தில் ஓரிரு மாதங்களில் சில குழப்பங்களோ இல்லை நிச்சயமற்ற தன்மையோ இருக்கலாம் ஆனால் பின்னர் நீங்கள் அமைதியாக உங்களோட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும் வியா வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக லாபத்தை இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது லாபங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும் நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தில்ற சூழ்நிலைகள் உருவாகும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை கொஞ்சம் மேம்படும் கடந்த ரெண்டு ஆண்டுகளை விட இந்த வருடம் உங்களுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கூடவே இருக்கும் புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க அடைக்கப்படாத கடன்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியிலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல நீங்கள் பணத்தை அதிகமாக செலவிடாதீங்க நிதி நிலைமை ஓரளவுக்கு தான் இருக்கும் அதுக்கேற்ற போல் உங்கள் செலவினங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க மா விருச்சக ராசிக்காரர் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கொஞ்சம் சுமாராகவே தான் இருக்கும் படிப்பில் கவனமாக இருக்கணும் பாடங்கள்லையும் கல்வியிலும் அதிகம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் கல்வியில் அதிகம் கவனம் தேவை திருமணமாகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களோட மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவாங்க காதல் உறவில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த கசப்பு நிலை மாறி இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவே இருக்கும் உங்கள் துணையின் குடும்ப உறுப்பினர்களோடு உரையாடும் போது கவனமாக இருங்க உங்களோட மனசில் இருக்கிறத சீக்கிரம் வெளிப்படுத்தாதீங்க அப்படி இருந்தால் தான் முக்கியமான இடங்களில் உங்களோட கண்ணியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டில் ஒப்பிடும்போது சிறப்பாகவே தான் இருக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கோ இல்லை சுகாதார நிலையத்துக்கோ அடிக்கடி செல்றவங்களா இருந்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரும் சூழ்நிலை உருவாகும் சிறிது நாட்களில் உங்களோட ஆரோக்கிய குறைவு பிரச்சனைகள் தீர்ந்துடும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்கள் மற்றும் கால்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மொத்தத்தில் இந்த ஆண்டில் நீங்கள் சாதாரணமாக இருங்க உங்களோட செயல்களையாவும் தானாக நடக்கும் பரிகாரன்னு பார்த்தோன்னா ஏழைகளுக்கு குறிப்பாக முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் சாதகமான மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே அக்டோபர் சுமாரான மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் ஜூன் ஜூலை செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்மந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்கள் அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்மந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க் யூ